ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கவுண்டன்சியில் லெசன் டூவில் பயிற்சி கணக்கு 22 தான் இப்போ பார்க்குறோம். அதாவது இதில் என்னென்ன பார்த்தோம் இந்த யூனிட்டில் அப்படின்னா, செகண்ட் யூனிட்டில் பெறுதல் செலுத்தல் கணக்கு பார்த்தோம், வருவாய் செலவின கணக்கு பார்த்தோம், அதில் சின்ன சின்ன கணக்கு, சந்தா கணக்கு, விளையாட்டு பொருட்கள், பரிசு நிதி, பரிசு பொருட்கள், பந்து மட்டைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன கணக்கு பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு பெரிய கணக்கில் வந்து என்னது, பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருப்போம், அதிலிருந்து வருவாய் செலவின கணக்கும் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பயிற்சி கணக்கு 22 நெய்வேலி அறிவியல் சங்கத்தின் 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு பின்வருமாறு. பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பெறுதல்களில் இருக்கிறதெல்லாம் வருவாயினத்தில் வரும், எது வராது எது வரும்னு பார்ப்போம். செலுத்துதல்களில் இருக்கிறதெல்லாம் செலவினத்தில் வரும், எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி எதெல்லாம் பொறுப்புகளில் வரும் எதெல்லாம் சொத்துக்களில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, பாருங்கள். பெறுதல்கள் பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கையிறக்கம். இது வந்து என்னது, தொடக்க கையிருப்பு ரொக்கம். இது வந்து பெறுதல் செலுத்தல் கணக்கோட ஓப்பனிங் இது. அதனால் இது இங்கே மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராது. சந்தா வருமானம், வருமானம் செய்து சந்தாவை காட்டணும். அடுத்தது ஆயில் உறுப்பினர் கட்டணம். ஆயில் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறதுனா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். இது வந்து எங்கே தான் வரும், பொறுப்புகளில் தான் வரும். ஓகேவா. அடுத்தது கண்காட்சி நிதி வரவுகள். அதாவது உங்களுக்கு புக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர் நிதிக்கான வரவுகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னது, அதுக்காக தான் பயன்படுத்தணும். அதனால் அதை பொறுப்புகளில் காமிச்சு அதுலேருந்து செலவுகளை கழித்து காமிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ கண்காட்சி நிதி வரவுகள் எவ்வளோ, 7000 ரூபா கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அந்த கண்காட்சிங்கிறதுனே எக்ஸிபிஷனுக்காக ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபண்டு, அந்த ஃபண்டில் அந்த ஃபண்டு எங்கே தான் காமிக்கணும் அப்படின்னா பொறுப்புகளில் காமிக்கணும். ஏன்னா அதுக்காக செலவு பண்ணக்கூடியது. அதுக்காக வந்து ஏதாவது செலவுகள் இருந்துச்சுன்னா வந்த வரவுகள்லேருந்து செலவை கழிச்சுட்டு காமிக்கணும். பார்க்கலாம் செலவுகள் இருக்கான்னு பார்க்கலாம். அப்போ இது எங்கே வரும், பொறுப்புகளில் வரும். அறிவியல் உபகரணங்கள் விற்றது. இப்போ அறிவியல் உபகரணங்கள் விற்றுருக்குறாங்க இல்லையா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், விற்றதுனால லாபமோ நட்டமோ வந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து என்னாகும், வருவாய் செலவின கணக்கில் வரும். இப்போ பாருங்கள், ஏற்றுமதிப்பு 5000 இருக்குது. எவ்வளோக்கு விற்றுருக்குறாங்க, 6000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 5000 ரூபா மதிப்புள்ள உபகரணத்தை 6000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ என்னது, இது நமக்கு லாபம். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாச தொகை இருக்கு இல்லையா லாபம், அந்த லாப 1000 தான் வருமானம் செய்து காமிக்கணும். இந்த ஏட்டு மதிப்பு இருக்கு இல்லையா, அதாவது அறிவியல் உபகரணம் ஏற்கனவே இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. அந்த விற்கக்கூடிய இப்போ விற்றுட்டாங்க இல்லையா, அந்த விற்றதை மட்டும் எங்கே காமிக்கணும் அப்படின்னா இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்களில் நம்ம அறிவியல் உபகரணம் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கழித்து காமிக்கணும். அது நம்ம போடும்போது சொல்கிறேன். ஓகேவா. இதர வரவுகள், இதர வரவுகள் உங்களுக்கு எங்கே வரும், வருவாயினத்தில் வரும். இதுதான் நம்ம இப்போ பெறுதலில் இருக்கிறது எதெல்லாம் வருமானமில் வரும்னு பார்த்துருக்கோம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதை வச்சு எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்போ செலுத்துதல்களில் இருக்கிறது எதெல்லாம் செலவினத்தில் வரும், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்க்கலாம். செலுத்துதல்களில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, தொடக்க இருப்பு இறக்கி வங்கி மேல் வரைப்பட்டு அதே அதை இறுதி இருப்பு தான் எடுத்துக்கோம், தொடக்க இருப்பு எடுக்க மாட்டோம். தபால் செலவு நமக்கு செலவினம், செலவினத்தில் வரும். அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது, என்னது அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது வந்து என்னது, நமக்கு சொத்து. அப்போ இது எங்கே தான் வரும், வரும் அப்படின்னா சொத்துக்களில் வரும். ஏற்கனவே விட்டுறது பார்த்துருக்குறோம் இல்லையா. அப்போ தொடக்க இருப்போட வாங்கியதை கூட்டி இறுதி இருப்பை கழிக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவோம். அது வந்து இருப்புநிலை குறிப்பு போடும்போது சொல்கிறோம். ஆய்வக செலவுகள் வந்து செலவுகளில் வரும். அதே மாதிரி செயலாளருக்கான மதிப்பூதியம், அது வந்து என்ன இது செலவுகளில் வரும். தணிக்கை கட்டணமும் செலவுகளில் வரும். பொது செலவுகள், இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு செலவுகளில் தான் வரும். இப்போ பாருங்கள், கண்காட்சி செலவுகள். அதாவது கண்காட்சி செலவுகள்ங்கிறது என்னது, எக்ஸிபிஷனுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள். நான் சொன்னேன் இல்லையா, அப்போ கண்காட்சி நிதி வரவுகள்லேருந்து கண்காட்சி செலவுகளை கழிக்கணும். அதாவது குறிப்பிட்ட நிதிக்கான உங்களுக்கு புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம பொறுப்புகளில் இதை காமிப்போம். சரியா, அது பார்ப்போம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இறுதி இருப்பு, இந்த இறுதி கையிருப்பு வங்கி இருப்பு எங்கே வரும், உங்களுக்கு சொத்துக்களில் காமிப்போம். இப்போ பாருங்கள், தொடக்க முதல் நிதி. முதல் நிதி, தொடக்க முதல் நிதி எங்கே வரும், இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகளில். உபரியாக இருந்தால் அதோட கூட்டிக்கணும், பற்றாக்குறையாக இருந்தால் இதிலிருந்து பற்றாக்குறையை கழிச்சுக்கணும், உபரியாக இருந்தால் இதோட கூட்டிக்கணும். அடுத்தது சந்தா தொகையில் 2019 ஆண்டிற்குரிய சந்தா 600 உள்ளடக்கியது. அப்போ 2019ங்கிறது என்ன, நம்ம போடக்கூடியது 2018. 2019க்குரிய சந்தா உள்ளடக்கியது. அப்போ என்ன பண்ணணும், சந்தாயிலிருந்து சந்தா தொகை எவ்வளோ இருக்குது கணக்கில் கொடுத்துருக்காங்க, 8700 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த 600 கழித்து எங்கே காமிக்கணும், வருவாயினத்தில் காமிக்கணும். அடுத்தது வந்து இந்த முன்கூட்டி பெற்ற 600 வந்து உங்களுக்கு எங்கே வரும், பொறுப்புகளில் வரும்.
அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு 1/1/2018 அன்று அறிவியல் உபகரணங்கள் இருப்பு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விற்றதை கொடுத்துருக்காங்க, வாங்கியதை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தொடக்க இருப்போட வாங்கியதை கூட்டி விற்றதை கழிச்சோம்னா தான் இப்போ எவ்வளோ இறுதி இருப்புன்னு வரும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது எல்லாமே நமக்கு எங்கே வரும், சொத்துக்களில் வரும். ஓகேவா, அறிவியல் உபகரணங்களோட தொடக்க இருப்போட வாங்கியதை கூட்டி விற்றதை கழிச்சுக்குவோம். அப்போ இந்த தொடக்க இருப்போட நம்ம அந்தந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொத்துக்களில் பண்ணுவோம். அடுத்தது, கண்காட்சியின் உபரித்தொகை புதிய கலையரங்கத்திற்கான ஒதுக்காக உருவாக்கப்படுது. அதாவது என்ன சொல்கிறாங்க, கண்காட்சியிலேருந்து வருது இல்லையா அந்த கல்வி கழிச்சு வர தொகை, கண்காட்சி நிதி வரவுகள்லேருந்து கண்காட்சி நிதிக்கான செலவுகளை கழிச்சிடறோம். அந்த கழிச்ச தொகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய கலையரங்கம் புதுசாக ஒரு ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக ஒதுக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது, 2018 டிசம்பர் 31 முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் செலவின கணக்கையும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பையும் தயாரிக்க. அப்ப நம்ம வருவாய் செலவின கணக்கும் இருப்புநிலை குறிப்பும் இப்போ பார்க்குறோம். இப்போ சமூக போலமா இப்போ வருமானம் சைடு பார்க்கலாம். அதாவது பெறுதல்கள்ல இருந்து வருமானம் சைடு பார்க்குறோம். சந்தா கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து தொடக்க இருப்பு, அடுத்தது சந்தா. சந்தா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8700 கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டிற்குரிய சந்தா எவ்வளோ, இன்னும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சந்தா தொகையில் 2019 600 உள்ளடங்கியுள்ளது. அப்போ அடுத்த ஆண்டுக்குரியது, அடுத்த ஆண்டுன்னா என்ன, 2019 சந்தா முன்கூட்டி பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம நடப்பாண்டுக்குரியது மட்டும்தான் வருமானத்தில் காமிக்கிறோம். அப்போ அதை மைனஸ் பண்ணி காமிக்கிறோம். அடுத்தது, ரெண்டாவது என்ன இருக்கு, ஆயில் உறுப்பினர் கட்டணம், அது வந்து உங்களுக்கு என்னது, பொறுப்புகளில் வருவோம். அடுத்தது, கண்காட்சி நிதி வரவுகள், அதுவும் பொறுப்புகள் செய்து காமிக்கிறோம். அறிவியல் உபகரணங்கள் விற்றது, 5000 மதிப்புள்ள அறிவியல் உபகரணத்தை 6000 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ அதனால் ஏற்பட்ட லாபம் எவ்வளோ, 1000, அந்த 1000 மட்டும் இங்கே காமிக்கணும். சரியா, அடுத்தது, அதாவது என்னது, ஏற்றுமதிப்பை விட விற்ற விலை அதிகமாக இருக்குது. அடுத்தது, இதர வரவுகள் 500, அதை மட்டும் வருமானத்தில் காமிக்கிறோம். இப்போ செலவுகள் சைடு, ஃபஸ்ட்டு தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. அடுத்தது தபால் செலவுகள், அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ எங்கே வரும், செலவுகளில் போஸ்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அது தபால் செலவு செலவுகளில் எவ்வளோ வரும், 200 வரும். அடுத்தது, ஆய்வக செலவுகள், அதாவது அறிவியல் உபகரணம் வாங்கியது, அது சொத்து, நான் சொத்தில் சொன்னேன் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது போட்டுக்குவோம். அடுத்தது, ஆய்வக செலவுகள், அதுவும் செலவுகள் செலவினம் பக்கம் வரும். செயலாளருக்கான மதிப்பூதியம் செலவுகள், அதுவும் அந்த 5000 செலவுகளில் காமிக்கிறோம். தணிக்கை கட்டணம், ஆடிட்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸு, அதுவும் செலவுகள் செலவுகளில் காமிக்கிறோம். பொது செலவுகள், அதுவும் என்னது உங்களுக்கு, தணிக்கை கட்டணத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் புக்கில், பொது செலவுகள், அதுவும் செலவுகளில் காமிக்கிறோம். அடுத்தது, கண்காட்சி செலவுகள், கண்காட்சி செலவுகள் எங்கே வரும், பொறுப்புகளில், கண்காட்சிக்கான வரவுகள்லேருந்து கண்காட்சிக்கான செலவுகள் மைனஸ் பண்ணணும். சரியா, இப்போ அடுத்தது இப்போ என்ன வருது உங்களுக்கு, இதில் பாருங்கள், செலவுகள் வந்து 13000 வருது, வரவுகள் உங்களுக்கு எவ்வளோ தான் வருது, 9600 தான் வருது. அப்போ என்னது உங்களுக்கு பற்றாக்குறை, அதாவது என்னது, வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்தால் பற்றாக்குறை. செலவு அதிகம் வந்த வருமானம் நமக்கு 9600 தான், ஆனால் செய்த செலவு எவ்வளோ வந்திருக்கு, 13000 வந்திருக்கு. அப்போ பற்றாக்குறை, அப்போ இந்த பற்றாக்குறை எவ்வளோ எங்கே காமிக்கணும், வருமானம் செய்து செலவு அதிகமாக இருந்தால் பேலன்ஸ் இந்த சைடு வரும், வருமானம் செய்து 3400 காமிக்கணும். இப்போ இருப்புநிலை குறிப்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாமா, பாருங்கள். இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகளில் ஃபஸ்ட்டு என்னது, முதல் நிதி எவ்வளோ, முதல் நிதி இருக்குது கணக்கில் கொடுத்துருக்காங்க 6400. உபரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டி போடுவோம். ஏன்னா நமக்கு வந்தது ஆல்ரெடி இருக்கிற முதல் நிதியோட சர்ப்ளஸ் கிடச்சிருக்கு, அப்போ கூட்டி போடுவோம். ஆனால் என்ன தான் இதில் இருக்குது, பற்றாக்குறை, அப்போ அது மைனஸ் பண்ணி இங்கே கட்டுறோம். அதனால தான் 6400 3400 கழித்து 3000 கட்டியிருக்கிறோம். அடுத்தது இப்போ பாருங்கள், எதெல்லாம் வந்து பொறுப்புகளில் வரும் அப்படின்னு பார்க்குங்க. நம்ம பெறுதல்களில் பார்த்தோம் இல்லையா, எதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஆயில் உறுப்பினர் கட்டணம் வந்து பொறுப்புகளில் வரும், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு அதுக்காக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது, அதுக்காக செய்யக்கூடியது தான் அப்போ பொறுப்புகளில் வரும். அடுத்தது, கண்காட்சி நிதி வரவுகள், அப்போ கண்காட்சி நிதி வரவுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7000 கொடுத்துருக்காங்க. செலுத்துதல் பக்கம் அதுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் இருக்காங்க, அப்போ அதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2000 பொறுப்புகளில் வரும். அடுத்தது வந்து என்னது, வேறு பொறுப்புகள் என்ன வரும்னு பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது ஏதாவது, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தொடக்க முதல் நிதி எழுதிட்டோம். அடுத்த ஆண்டிற்குரிய சந்தா, அதாவது சந்தா தொகை 2019 சந்தா 600 உள்ளடக்கியது. அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தா, முன்கூட்டி பெற்ற சந்தா வந்து பொறுப்புகள், அதில் காமிச்சுக்கிறோம். அடுத்தது வேறு என்ன, அறிவியல் உபகரணம் எல்லாம் உங்களுக்கு சொத்து சைடு தான் வரும். ஓகேவா, இது மட்டும்தான் பொறுப்புகளில் வரும். இப்போ இந்த சைடு சொத்துக்களில் வாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பெறுதல்களில் எடுத்துக்கோங்க, முதல் நிதியோட உபரி இருந்தால் கூட்டி பற்றாக்குறை இருந்தால் கழிச்சுக்கோங்க. அடுத்தது பெறுதல்களில் போங்க, எதெல்லாம் பொறுப்புகளில் வருதோ அதை எழுதி முடிச்சு அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து செலுத்துதல்களில் போங்க, எதெல்லாம் சொத்துக்களில் வருமோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ சொத்துக்கள் என்ன, அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது, அப்போ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க,
அறிவியல் உபகரணத்தினோட இருப்பு கொடுத்துருக்காங்க. தொடக்க இருப்பு எவ்வளோ இருக்கு? தொடக்க இருப்போட 5000, அதோட எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? 10000த்துக்கு வாங்கியிருக்காங்க, கூட்டுனா 15000. அதிலிருந்து விற்ற விலை தான் எடுத்துக்கணும். அதாவது என்ன பண்ணுற, அதாவது விற்ற விலையை எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எந்த விலை ஏட்டு மதிப்பு தான் எடுத்துக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு விற்றது விற்றுருக்குறாங்க? 6000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, ஆனால் அதோட மதிப்பு எவ்வளோ? 5000. அப்போ அந்த 5000 ரூபா உள்ள மதிப்பு உள்ள சொத்து தான் நமக்கு குறையும், ஓகேவா? விற்ற விலையே எடுத்துக்கக்கூடாது, ஏட்டு மதிப்பு தான் நம்ம இங்கே எடுத்து கழிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், தொடக்க இருப்போட வாங்கியதை கூட்டி எவ்வளோக்கு வந்து ஏட்டு மதிப்பு 5000, அதை கழிக்கிறோம். கழிச்சா அறிவியல் உபகரணத்தோட இருப்பு 10000. அடுத்தது வந்து உங்களுக்கு என்னது, வேறு ஏதாவது இருக்க சொத்துக்களில் வர வேண்டியது, செலுத்துதலில் இருக்கிறது சொத்துக்கள் வர வேண்டியது வேறு எது இருக்கா? கையிருப்பு ரொக்கம், வங்கியிருப்பு ரொக்கம், அது ரெண்டும் இங்கே காமிச்சிட்டோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், எதுவுமே இல்லை. இது என்ன சொல்லியிருக்காங்க, கண்காட்சியிலேருந்து வந்த உபரி தொகையை வந்து எதுக்காக யூஸ் பண்ண சொல்கிறாங்க? புதிய ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக. இது இன்ஃபர்மேஷன், நம்ம இது சம்மளை வந்து இது வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ சொத்துக்களை கூட்டுறோம், பொறுப்புகளை கூட்டுறோம், ரெண்டு சைடோட டோட்டல் 10600, ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.